ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி கேரட் புளியோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேரட் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: 300 கிராம் கேரட்டை தோலை வந்துட்டு நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக துருவி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் 1/2 பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். கடைசியில் போடுறதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்றி வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன வானிலை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எண்ணெயிலே வந்துட்டு கேரட்டை வதக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொறுக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி வெடிச்சு நல்லா சவுண்டு வருது பார்த்தீங்களா. வெடிச்சு வந்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போடுங்க. எப்பயுமே பச்சை மிளகாய எண்ணெயில் போட்டுருங்க. நம்ம நல்லா வெடிக்கும். அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. சிம்மரை வச்சு செய்யணும் இல்லை அப்படின்னா ஒரு கறி கருவேப்பிலை இருக்கும். இப்போ கருவேப்பிலை இருக்கு எல்லாம் வந்துட்டு நல்லா வாங்கிடுச்சு. சுற்றி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா வதக்குங்க. நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கோம், அதனாலே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுபட விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கரெக்டும் சேர்த்தாச்சு. இப்போயே உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பாருங்கள், இது கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். 300 கிராம் கேரட்டுக்கு எவ்வளோ உப்பு போடணும். ஏன்னா கேரட்டை வந்துட்டு இயற்கையாகவே இனிப்பு தன்மை உடையதுங்கிறனால உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதனால் நம்ம டேஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப உப்பு சேர்த்து பயன்படுத்துறது உடல்நலத்திற்கு கேடு. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. தண்ணி வந்து 1/2 கிளாஸ் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கரண்டி எடுத்து லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டு ஒரு மூடி எடுத்து
மூடிடலாம். மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா வந்துட்டு பொரியல் கறிக்கணும். ஏன்னா வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம துரி வச்சுருக்க தேங்காய் பொத்தூரில் இதில் ஆட் பண்ணி புரட்டி விட்டு 2 நிமிஷம் புரட்டி விட்டால் போதும். தேங்காய் பூ செய்ததுக்கப்புறம் நல்லா புரட்டி விட்டு வேக விடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் காலில் அந்த பொரியல் செஞ்சீங்கன்னா மதியானத்துக்குள்ளே அது வீணாக போயிடும். தேங்காய் செய்ததுக்கப்புறம் ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் பொரியல் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டோம். கரண்டியை போட்டு நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் கடைசியில் ஜீனி போடுவாங்க. ஜீனி வந்து உடனடிக்கு கேடு, அதனால யூஸ் பண்ணாதீங்க. கேரட் பொரியல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்க வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.